Hi, hello, welcome to all the nonsense viewers. This is Nonsense Priyadarshini. இப்போ நம்ம கூட நான்சென்ஸா பேசுறதுக்காக சமீர் அகமத் இருக்காங்க. இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ட் கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ ஸ்டெப்பிங் இன் டு த செஷன் சமீர் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். சூப்பராக இருக்கீங்க. ஸோ கோயம்புத்தூர் கிளைமேட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஓகே, வார்ம் அப் செஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். பலூன் ப்ளோ பண்ணும், நீங்க ப்ளோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஒரு இமேஜ், இங்கே இருக்கிறவங்க யாராவது வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட இமேஜ் நீங்கள் வரைஞ்சிட்டு அவங்களோட ஃபோட்டோ செல்ஃபியோ ஏதோ ஒன்று காமிக்கணும், ப்ளஸ் நீங்கள் வரையணும். அதான் டாஸ்க். ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இமேஜ் பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு இப்போதைக்கு ஒரு 40% தான் வந்திருப்பேன். 40% தான் வந்துட்டு லைக் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபோட்டோகிராஃபி மீடியா ஃபீல்டில் வருமானா லைக் மெயினே லைக் ஒரு போஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் படமே வரும். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் இருந்தேன். ஃபோட்டோகிராஃபினா எந்த மாதிரினா லைக் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்துறது ஃப்ரீயாக, நான் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்காமல். ஒரு DSLR கேமரானா என்ன, அது எப்படி எல்லாத்தையும் வந்து அழகாக காட்டு. நீங்கள் போய் ஒரு ஸ்டுடியோ, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த ஸ்டுடியோலாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போல்லாம் யோசிப்பேன், என்னடா நம்ம ஏன் ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ரோட்லலாம் ஃபோட்டோ எடுக்கூடாதா அப்படி இப்படின்னு யோசிச்சா தான் வந்துட்டு பின்னாடி நானே ஒரு DSLR வாங்கி ரோட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது, சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த மலேசியன் சாங்ஸு அந்த மாதிரி தமிழ் ஸ்ரீலங்கன் சாங்ஸ் UK சாங்ஸ்லாம் கேட்டு கேட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம், மியூசிக் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் வந்துட்டு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது மியூசிக் வீடியோலாம் நிறைய பண்ணிட்டேன். அடுத்தது ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே, நிறைய சர்வீஸ் பண்ணிருந்துருக்கீங்க. ஆமாம், நான் மட்டும் வளர்ந்தா போதாதுன்னு சொல்லி மக்களுக்காக இல்லை, நிறைய இந்த ஸ்கூல் அப்போ ஸ்கூல் படித்த பசங்களே இப்போ காலேஜ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் அவங்களும் DSLR வாங்க ஆரம்பிச்சாங்க. மேக்ஸிமம் லைக் பெருமையாக சொல்லணும்னா லைக் அப்போ அந்த டைமில் யாருமே DSLR-ஐ யூஸ் பண்ணல, லைக் ரொம்ப ரொம்ப ஒரு 1%னா இப்போ வந்து ஒரு 90% DSLR யூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து மெயின் காரணமே வந்துட்டு கோயம்புத்தூர் அண்ட் அதர் கொஞ்சம் சிட்டிஸ்லாம் வந்து நான் அந்த காரணம்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம். வாவ், சூப்பர்ங்க. உங்களோட மோட்டிவேஷன் யார்? மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன்லாம் வந்துட்டு அது யாருன்னு தெரியல, ஒரு DSLR ஃபோட்டோன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அந்த DSLR ஃபோட்டோ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரே ஒரு DSLR ஃபோட்டோ, அது என்னோட அது என்னோட ஓன் ஃபோட்டோவே தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிம்பிளாக சொல்கிறீங்க ஆன்சர், நான் கரெக்டாக சொல்கிறேன். சூப்பர். கோயம்புத்தூர் விட்டு நீங்கள் போகல? எனக்கு ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, லைக் நிறையா லைக் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு நான் அவங்கள ஹாப்பி ஆக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு நான் இப்போதைக்கு முடிச்சிட்டேன். எல்லாமே லைக் வீடு கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்தாச்சு, நல்ல கம்பெனிக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தாச்சு, இன்னும் எல்லாம் அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றியாச்சு. அடுத்து என்னோடய ஆசையை நான் இப்போ தான் இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 2020 ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10 இயர்ஸாக வந்து ஆஃபீஸ் அதுன்னு ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் சைமல்டேனியஸாக பண்ணியிருந்தேன், இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் இறங்கிட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே, இன்னொரு டாஸ்க் போயிடலாம். ஓகே, இட்ஸ் அகெயின், நீ இந்த டாஸ்க் என்னென்னா மூவி டாஸ்க்கு, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் டாஸ்க் பண்ணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவி போகலாம். லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார் என்ன மூவி? நெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன் கோ ஸ்டோரி. லேடி சூப்பர் ஸ்டார் கோ ஸ்டோரி எப்படியும் மாயா இருக்கிறத. நோ, மாயா தப்புங்களா? மாயா கோ ஸ்டோரியா இல்லையா? ஓகே, ஐரா ஃபார் தி அதர் ட்ரை. ஐரா, அது என்னோட டாஸ்க் தானே, நான் தானே சொல்லணும் அது. அப்படியா? அப்ப நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் இப்போ. ஆமா, நான் ஆன்சர் சொல்லணும். நம்ம அப்போ நம்ம ரெண்டாவதுக்குமே क्वेश्चन தெரியாது, ஆன்சர் தெரியாது. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. வந்து இது எடுத்து சொல்லணும் கரெக்ட்டா. ஆனா நான் கூட சொல்லலாம். இப்போதான் நீங்க சொன்னீங்க. கோஸ்ட் மூவின்னு வந்திருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் யோகி பாபுவா? என்னது கோலமாக கோயிலாக கோஸ்ட் ஸ்டோரி கிடையாது.
டஸ்கி சிங் கண்டிப்பா இதான் நீங்க பாக்குறீங்களா அதோட தப்பா இருக்கு ஓகேங்களா பார்த்துக்கோங்க போஸ்ட் பண்ணிட்ட ஒரு கேர்ள் ஃபேனோட சேட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுறேன் ஜெயில் ஓகே நெக்ஸ்ட் எடுங்க ஜெயில் என் நான் எடுத்தா நான் தான் ஆன்சர் பண்ணுவேன் நோ ஃபால் கேம் இன் திஸ் இந்த வாட்டி எனக்கு புரிஞ்சிச்சுங்க கேம் ஓகேங்க சார் கேரம் வடச்சென்னைங்க சொல்ல ஓகே எடுங்க அம்மா நான் வந்து ஈவெண்ட்ல இருக்கேன் ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ல இருக்கு ஃபோனு சரியா ஹாப்பி விமென்ஸ் டே அண்ட் எனக்கு கொடுத்துருக்க டாஸ்க் வந்துட்டு நான் யாருக்காவது ஐ லவ் யூ சொல்லணும் அதனால என் அம்மாக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு என் அம்மா மேல ரொம்ப லவ் எனக்கு அதனால ஐ லவ் யூன்னு சொல்றேன் சரியா பாய் நான் அப்புறமா கூப்பிடுறேன் அம்மா திருப்பி சொல்லுங்க ஓகே பாய் அம்மா என்ன இவ்வளோ கோபமா இருக்கிறாங்க எங்க இருக்க கூடாதுங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க எடுக்கணும் மனதெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு நீங்க மட்டும் ஈஸியாக தான் எடுத்துக்கிறீங்க இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க லீவ் லெட்டர் டிராஃப்டிங் As I am suffering from throat infection for past coronavirus 3 days I am not able to talk to you sorry I am not able to come to college as doctor informed me to take Infection may spread to everyone. இந்தாங்க லீவ் லெட்டர் இவர லீவ் லெட்டர் டிராஃப்ட் பண்ண வச்சிருக்காக எனக்கு பெரிய பாராட்டு கொடுத்தலாம் உங்களோட க்ளோசஸ்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆல்பம் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப பிடிச்ச ஆல்பம் வந்து சிங்கிள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம் ஏன்னா அதுதான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் யார் என்னை பார்த்தாலும் வந்து நீங்கள் இந்த சிங்கிள் ஆல்பமில் தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அந்த ரெக்கக்னைசேஷன் வந்து சிங்கிள் தான் கொடுத்து ஸோ ஆல் டைம் எனக்கு சிங்கிள் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன எந்த காலேஜ் படிச்சிங்க காலேஜோட லைஃப் பற்றி ஓகே நான் ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் படித்தேன் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பேக்ரவுண்ட் ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு ஜாலியானா லைக் இன்ஜினியரிங் நான் செம்ம ஜாலியாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ ஒரு 10 பேர் எப்போவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் பயங்கரமாக வீக்கெண்ட் ஆச்சுன்னா சுற்றுவோம் பட் நான் கோயம்புத்தூருக்குள்ளே தான் சுற்றணும்னு சொல்லுவேன் படத்துக்கெலாம் வந்துட்டு போவோம் எனக்கு கோயம்புத்தூர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் ரொம்ப ஹோம் சிக் ஸோ வீட்டை விட்டு வெளியே இருக்க மாட்டேன் நான் இது வரைக்கும் வந்து கோயம்புத்தூர் தாண்டி ஒரு இந்த 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ப்ளஸில் வந்துட்டு
கோயம்புத்தூரை தாண்டி ஒரு மூணு தடவை தான் போயிருப்பேன். இது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சமர் அகமத் வந்து ஒரு ஃபேமிலி பாய். ஆமாம் ஆமாம், அப்பா அம்மா கூட இருப்பேன், என் ரூமில் இருக்கணும், எனக்கு என் ரூமில் இருக்கணும், என் ரூம் தான் செம்ம கம்ஃபர்டபுள் எல்லாத்துக்குமே. ஸோ ஏஜார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ரெட் கேமரா போகிறேன், ஒரு ஹையர் அண்ட் கேமரா போகிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியான தளபதி வெறியன் என்கிட்ட இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது. தளபதி அண்ணனை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க. One more, இந்த கொஸ்டின் வேணும், இந்த கொஸ்டின் வேணும்.